Hi friends, welcome back to my channel Job for You. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா CHSL ல இருந்து ஒரு 5000 விதமான ஜாப் वैकेंसी அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். CHSL என்னன்னா SSC ல கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் 2021 க்கான ஜாப் वैकेंसी அறிவிச்சிருக்காங்க. இது மொத்தம் 4 விதமான ஜாப் கேட்டகரியில அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லோ டிவிஷன் கிளர்க் LTC, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா PA போஸ்டல் அசிஸ்டன்ட், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடே. இது சேலரி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்டார்டிங் இருக்குது. நீங்கள் கிரேட் ப்ரொமோஷன் ஆக ஆக சேலரி ஏறிக்கிட்டே போகும். இது வந்து ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18-27 வயசு இருக்க யாருனாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு எப்போவும் போல் 5 இயர்ஸ், 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்பவும் போல உண்டு. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி, ஜேஎஸ்ஏ, பிஏஎஸ்ஏ, இது எல்லாத்துக்குமே நீங்கள் 12th பாஸ் ஆகிருந்தால் மட்டும் போதும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண தகுதியாக இருப்பீங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம், சயின்ஸ் வித் மேக்ஸ் இருக்கணும். இந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ண முடியும். மீதி இங்கே 12th ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருந்தால் மட்டும் போதும் இது எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனுக்கோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு, மற்ற உமன் கேட்டகரி எஸ்சி எஸ்டி கேட்டகரேட் எக்ஸர்வீஸ்மென்ட் பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. இது நீங்கள் ஆன்லைனில் பிஹெச், யூபிஐ, நெட் பேங்கிங், விசா, டெபிட் கார்டு, மாஸ்டோ அந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே மூலியமாக நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம். இதுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுப்பாங்க. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, புதுச்சேரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஹைதராபாத், இந்த மாதிரி நமக்குள்ள நிறைய சிட்டிஸ் நமக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த சிட்டி பக்கத்தில் இருக்குமோ அந்த சிட்டியை பார்த்து நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஒன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன். அது முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கிரஸ்விட்டி பேப்பர் ட்ரிகர் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் அல்லது அந்த டைப்பிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் பாஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் கிளியர் பண்ணதுக்கு மட்டும் ஜாப் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மொத்தம் 3 விதமான டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரிகர் 1 கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஷின் 50 மார்க்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்டில் 25 கொஷின் 50 மார்க்கும், ஆப்டிடியூடில் 25 கொஷின் 50 மார்க்கும், ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஷின் 50 மார்க்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக உண்டு. ஒவ்வொரு தப்பான கொஷினுக்கும் 0.5 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதனால் ஆன்லைனில் நீங்கள் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும்போது கவனமாக அட்டன் பண்ணுங்கள். அதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்னென்ன பேட்டர்ன்லேருந்து வரும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு என்னென்ன பேட்டர்ன்லேருந்து வரும், அடுத்து ஆப்டிடியூடில் என்னென்ன விதமான பேட்டர்ன் வந்து வரும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அந்த சிலபஸ்க்குள்ளது மட்டும் நீங்கள் படித்தா மட்டுமே போதும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த பேட்டர்ன்லேருந்து மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ட்ரிகர் 2 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் கண்டெக்ட் பண்ணுவாங்க. இது நீங்கள் பேப்பரில் உங்கள் கையால் பென் வச்சு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், 20 நிமிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த 2 ஸ்டேஜும் கிளியர் பண்ணுறது மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்கில் டெஸ்ட் அல்லது டைப்பிங் டெஸ்ட்டுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. இந்த 2 டெஸ்ட்டில் உள்ள மார்க்கை நார்மலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரிகர் 3 எக்ஸாமினேஷன் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. அதில் பாஸ் ஆகிறவங்க மட்டும்தான் ஜாப் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/2/2022 7/3/2022 வரையும் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 3/2/2022 ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே ஆஃப்லைன் செல்லான் க்ரியேட் பண்ணிங்கன்னா 9/3/2022 ஆஃப்லைன் செல்லானுக்கான டேட் வந்து ஓப்பனாக இருக்கும். இது எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிகர் 1 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2/22 கண்டெக்ட் பண்ணுவாங்க. ட்ரிகர் 2 எக்ஸாமினேஷன் வந்து பின்னாடி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்தாலும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி முழுசாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆரம்பிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.